அதாவது நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, நம்ம ஒரு நாளில் பிறந்திருப்போம், ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம், ஒரு திதியில் பிறந்திருப்போம், ஒரு யோகத்தில் பிறந்திருப்போம், ஒரு கரணத்தில் பிறந்திருப்போம். இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்ச அங்கங்கள், அதாவது பஞ்சபூதங்கள் ஐந்து, பஞ்ச அங்கங்கள், இது எல்லாமே சேர்ந்தது தான் நமக்கு பஞ்சாங்கம். ஒரு நாளை நம்மளை இயக்கி கொண்டு போகக்கூடியது எல்லாமே இந்த நாலு, நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், இந்த ஐந்தும் சேர்ந்து தான் இன்றைய நாளை நமக்கு இன்னைக்கு இயக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியும், நான் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், நான் மேஷ ராசியில் பிறந்திருக்கேன், நான் திங்கக்கிழமை பிறந்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நாள் தெரியும், நட்சத்திரம் தெரியும், அதே மாதிரி திதியும் கூட நீங்கள் வந்து நம்மளுடைய நம்ம லாஸ்ட் டைம் லைவ்ல வந்து நம்ம திதி பற்றி பேசியிருந்தோம், அதுவும் இப்போ என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நான் இந்த திதியில பிறந்திருக்கேன், நான் இந்த திதியில பிறந்தா நான் எந்த மாதிரியான கர்மாவை அனுபவிப்பேன், அதுக்கான கர்மா என்னங்கிறத விஷயத்த என்னங்கிறத நான் உங்களுக்கு அந்த போன லைவ்ல கொடுத்துருக்கேன். அப்போ நாலு, நட்சத்திரம், திதி, இது மூணுமே வந்து நமக்கு என்னன்னா நம்மளுடைய கர்மாவினுடைய அடிப்படையில் அந்தந்த கிரகங்கள் அந்த நட்சத்திரமாகவும் அந்த நாளாகவும் அந்த திதியாகவும் நாம் பிறந்தோம். சரி, எல்லாருமே கர்மா வந்து நல்லாலாமையே தான் பண்ணிட்டு வருவோமா, தீய வகையான கர்மாவை தான் பண்ணிட்டு வருமா? ஏன் எனக்கு நான் புண்ணியமே பண்ணிட மாட்டேனா? ஏன் என்னுடைய ஜாதகத்தில் எனக்கு யோகமே இல்லையா? என்னை வந்து யாருமே காப்பாற்றுவாங்களா காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு இருந்தால், ஒரு ஜாதகத்தில் நம்மளை காப்பாத்துறது யாருதுன்னா நம்ம அப்பா அம்மா மாதிரி நம்மளுடைய ஜாதகத்துல நம்மளுடைய யோகியும் கரணநாதனும் நம்மளை வந்து காப்பாத்திட்டே வருவாங்க. அப்ப இந்த யோகி யார்? அப்ப நம்ம ஜாதகத்துல நாம பிறந்த நாள் இன்றைய நாள் அப்படின்னா, இந்த நாள்ல ஒரு யோகம் நமக்கு இத்தனை அளவு, அதாவது ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது யோகங்கள் வந்து 27 நாம யோகங்கள். நம்ம இப்போ வந்து அந்த 27 நாம யோகத்தை எப்படி 27 நட்சத்திரமோ அந்த மாதிரி 27 நாம யோகம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யோகம் நமக்கு என்னென்னா வந்துட்டு வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த யோகங்கிறது யாரு, யோகிங்கிறது யாரு, அந்த யோகத்தில் பிறந்தா அவயோகி யாரு, அவயோகி எப்படி செயல்படுவார், யோகி எப்படி செயல்படுவார், அதை பற்றின பதிவு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்ம சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணும்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதுக்கான பலனை கண்டிப்பாக கொடுக்கும், சரிங்களா? இப்போ இந்த 27 நாம யோகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த யோகம், சரி, எல்லாம் சொல்கிறாங்க யோகி இயக்குங்க, யோகத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு வந்து யோகம் வேலை செய்யும், அவயோகிக்கு கோயில் போயிட்டு வாங்க உங்களுக்கு அவயோகம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம நிறைய யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் யோகியாக இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு எப்போ பலன் கொடுக்கும், அவயோகியாக இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு திசை நடத்தினாலோ அல்லது புத்தி நடத்தினாலோ நமக்கு பாதிப்பு கொடுக்குமா, அது எந்த மாதிரியான நம்மளுடைய ஜாதகத்தில் பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு உதாரண ஜாதகங்கள் மூலமாக நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 27 நாம யோகத்தை பார்ப்போம், சரிங்களா? ஒவ்வொரு நாம யோகத்துக்கும் ஒவ்வொரு யோகியும் ஒவ்வொரு அவயோகியும் இருக்காங்க, சரிங்களா? இப்போ வந்து நம்ம அடுத்ததான் 15வது நாம யோகமான வஜ்ரம், ஹர்ஷம், ஹர்ஷனம் பார்த்தாச்சு இல்லையா? இப்போ நம்ம வஜ்ர நாம யோகத்தை பார்க்க போகிறோம். இவருக்கு யார் யோகி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் தான் யோகியாக வர்றாரு. யாரு? வஜ்ர நாம யோகத்துக்கு சந்திரன் யோகி, புதன் வந்து அவயோகியாக வர்றாரு. அப்போ சந்திரன் வந்து என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் யோகமாக வருது, ஆயுள்ய நட்சத்திரம் அவயோகமாக வருது. அடுத்தது இப்போ இந்த வஜ்ர நாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சந்திரன், சந்திரனுடைய திருவோண நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அல்லது லக்ன புள்ளி நின்னா சூப்பராக இருக்கும். இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் மனசு, உடம்பு, தாயாருடைய அரவணைப்பு, இது எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கையில் சூப்பராக இருக்கும். அதுவும் சந்திரன் இவங்க லக்னத்துக்கு எத்தனாம் பாவ அதிபதியாக வர்றாரோ அது சார்ந்த ஒரு விஷயங்கள் இவங்க செய்யும்போது அந்த யோகம் இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும், சரிங்களா?
அவயோகி புதன். இப்போ புதன்னா என்னன்னா, இவங்க படிப்பு ஒன்றா இருக்கும், செய்யற வேலை ஒன்றா இருக்கும். அடுத்தது கல்வி கேட்ட, அறிவு கேட்ட, திறமை கேட்ட அந்த இதை வந்து அவங்களுக்கு கொடுக்கவே மாட்டார். அப்போ என்னன்னா, நல்லா படிச்சிருப்பாங்க, ஒரு 10 பேர் இருந்தால் ஒரு 10 பேர்ல ஒரு 5 பேர் நல்லா படிச்சிருப்பாங்க. அந்த 5 பேர்ல ஒருத்தர் இவர் சூப்பராக ஒர்க் பண்ணுவார், ஆனால் அந்த படிக்காத அந்த வேலையே செய்யாதவங்கள ஒருத்தரை தூக்கி மறைச்சு மேலே வச்சு பேசுவாங்க. இது மாதிரியான அந்த கற்ற கல்விக்கு உண்டான அந்த அங்கீகாரம் கிடைக்காது. அந்த படிப்புக்கு உண்டான அந்த வேலையில் தனக்கு ஒரு மரியாதை அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்காது. அந்த கல்வியே போராடி தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் அவங்க படிச்சிருப்பாங்க. டாக்குமெண்டால் பிரச்சனை வரும். ஏன்னா புதன்னா என்னங்க, டாக்குமெண்ட் கையெழுத்து, செக் போட்டு கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்து அதனால் இவங்க வருத்தப்பட்டு பிரச்சனையாகி நடந்த விஷயங்கள் எல்லாமே இவங்களுடைய ஜாதகத்தில் கண்டிப்பாக அந்த ஆயுள் நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் நினைச்சுன்னா அந்த கிரகம் சார்ந்த உறவுகளால் இவங்க அது மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே போயிருப்பாங்க. சரிங்களா, இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திருநெல்வேலி அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சோமநாதேஸ்வரர், சோமநாதேஸ்வரர் அதாவது திருநெல்வேலி பக்கத்தில் ஆத்தூர் சோமநாதேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு இவங்க வந்து இந்த யோகிக்கு உண்டான ஸ்தலம் என்ன பண்ணுன்னா, இந்த வஜ்ர நாம யோகம் வரும்போது அந்த ஓரையில் போய் அவங்க தீபம் போடும்போது அவங்களுக்கு அந்த யோகமாகப்பட்டது நல்லபடியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். சரிங்களா, அடுத்தது அவயோகிக்கு உண்டான ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் கபிஸ்தலம் அப்படிங்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய கபிஸ்தலம் ஊரில் இருக்கக்கூடிய கஜேந்திர வரதராஜ பெருமாள், கஜேந்திர வரதராஜ பெருமாள் கஜேந்திர வரதராஜ பெருமாள் இது வந்து என்னன்னா, நமக்கு இந்த வஜ்ர நாம யோகத்துக்கு அவயோகிக்குண்டான ஸ்தலம். சரிங்களா, அப்ப கபிஸ்தலம்ங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய கஜேந்திர வரதராஜ பெருமாள் இந்த ஆலயத்துக்கு போய் அவங்களுடைய வயசத்தனையோ தன்னை தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வரணும். அந்த புதன்னா திருநங்கை, திருநங்கைகளுக்கு இவங்க ஏதாவது ஒரு வருஷம் ஒரு முறை தானம் கொடுத்துட்டு வரணும். அதாவது புடவை, வேஷ்டி, புடவை, அவங்களுக்கு வளையல், மஞ்சள், குங்குமம், அவங்களுக்கு பிடிச்ச பொட்டு, பூவு இதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்கக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும். சரிங்களா, தாய் மாமன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். தாய் மாமன் உறவு இல்லை, என்ன பண்ணுறது, தாய் மாமன் உறவாக இருக்கக்கூடிய அந்த உறவுகள்கிட்ட இவங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு அந்த அவயோகமானது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு படிப்படியாக குறையும். எங்கள் மாமன் கிட்ட நான் பேசுகிறதே இல்லை, கண்டிப்பாக பேச முடியாது. ஏன்னா அவள் அவயோகியாக இருக்கிறதுனால மாமாவழி உறவுகள் நமக்கு பகையாக இருக்கும். என்ன பண்ணணும்னா, நம்ம சரி நம்ம முற்பிறவையில் நம்ம வாங்கிட்டு வந்தது, அதனால் நம்ம இப்பிறவையில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மாமாவட்ட சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாமாவோட அனுசரித்து போக 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 தான் அதனுடைய தாக்கங்கள் நமக்கு குறையும். சரிங்களா, அடுத்தது வந்து அடுத்த நாம யோகம், 16வது நாம யோகம். சரிங்களா, இப்போ 15 நாம யோகம் நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா,